வெல்கம் டு மம்மாஸ் கிச்சன் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஆறு விதமான வெஜிடபிள் சைட் டிஷ் ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செய்யக்கூடியது. எல்லாமே 5-10 நிமிஷத்துக்குள்ள செஞ்சிடலாம். இது ரொம்ப டேஸ்டானதும் கூட. இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. பீக்கங்காய் வறுவல் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பீக்கங்காவை எடுத்துக்கணும். பீக்கங்காய் வந்து பிஞ்சு பீக்கங்காவா இருக்கணும். ரொம்ப முத்தின பீக்கங்காவா இருந்தா நல்லா இருக்காது. பீக்கங்கால மேல உள்ள இந்த தோலை பீலர் வச்சு நல்லா பீல் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பீல் பண்ணி எடுத்தாச்சு. இதை நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து செய்வோம். அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்குவோம். 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் ஹீட் ஆனோடனே கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக சீரகம், ரெண்டும் நல்லா புரிஞ்சு வரும்போது ஒரு வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் எண்ணெயில் சேர்த்துக்குவோம். இதோட 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி 2 கீறி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க காயை வந்து இதில் சேர்த்துக்குவோம். இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கிண்டி விடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கிளறணும். கிளறின உடனே ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரத்துக்கு இது வேகட்டும். கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டை ஓப்பன் பண்ணுவோம். பாருங்க, நல்லா கிளறிக்கலாம். இப்போ இதில் ஒரு 7-8 பல் பூண்டு எடுத்துட்டு தோலோட 1-2 நசுக்கிட்டு இதையும் சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி பிளேட் போட்டு மூடி வைப்போம். கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. பிளேட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்னு. நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை. இப்போ இதுக்கு தேவையான பொடியை சேர்த்துக்குவோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கணும். 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அடுப்பை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்ல பொடி எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி பொடி வாசம், பச்சை வாசம் போயிடுச்சு. சூப்பராக இருக்கு. இப்போ ஒரு தக்காளியை நல்ல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து நல்லா இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்குவோம். இது ரெண்டையும் மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி மூடி வச்சுருவோம். பொடி போட்டதுக்கப்புறம் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டை ஓப்பன் பண்ணுவோம். இதில் மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா பிடிக்காதவங்க கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுவோம். கிளறி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு நல்லா மூடி விட்டுக்கலாம். இப்போ 1 நிமிஷமாக வெந்துட்டுருக்கு. இப்போ பிளேட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நல்லா தக்காளியெல்லாம் வெந்துடுச்சு. அதே நேரத்தில் ஆயில் நல்லா பிரிஞ்சு வருது. தண்ணியெல்லாம் வத்திடுச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டுறலாம். கிண்டி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்குவோம். அவ்வளோதான், சூப்பரான பீக்கங்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. பீக்கங்காய் வறுவல் எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சூடாக சாதம் வடித்து அந்த சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். கருணக்கிழங்கு மசியல் செய்கிறதுக்கு ஒரு 3 கருணக்கிழங்கை நல்லா வேக வச்சுட்டு அதோட மேல் தோலை எடுத்திருக்கேன். கருணக்கிழங்கு வந்து பழைய கிழங்காக இருக்கணும். அப்போ தான் இந்த மசியலுக்கு நல்லாயிருக்கும். இதை வந்து ஒரு ஃபோர்க் வச்சுட்டு நல்லா 1-2 மசிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப நைஸாக மசியக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு 1-2 மசிச்சு விடணும். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனவுடனே இதில் ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் ஹீட் ஆனவுடனே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம ஆயிலில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம்.
இதோட ஒரு 6 பல் பூண்டு எடுத்துட்டு 1-2 நசுக்கிட்டு இதோட சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்ல கண்ணாடி பதம் வரும் வரைக்கும் கிளறிடுவோம். வெங்காயம் வந்து பாருங்க, கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ ஒரு தக்காளி எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுவோம். இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், அப்போ தான் தக்காளி நல்லா வேகும். இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், நல்லா வதக்கி விடுவோம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்குவோம். 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு இந்த பொடியை நல்லா கிளறி விடுவோம். இதில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்குவோம். அப்போ தான் வந்து பொடி வந்து அடிப்பிடிக்காது. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், தக்காளியும் வந்து நல்லா வெந்திருக்கு, அதே நேரத்தில் தண்ணியும் வடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்க கருணக்கிழங்கை இதோட சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்ல கட்டி இல்லாமல் கிளறி விட்டுட்டுருக்கலாம். இப்போ 1 நிமிஷம் கிளறியாச்சு. இப்போ 1 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துட்டு கரைச்சிட்டு இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு புளியோட சேர்த்து கருணக்கிழங்கையும் நல்லா கிளறி விடுவோம். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடணும். பாருங்க, 2 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ நல்லா கிளறியாச்சு. ஆனாலும் உங்களுக்கு வந்து இது திக்னஸ் ஆகாமல் லூஸாக தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறுவோம். இப்போ பாருங்க, இன்னும் 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கிளறியாச்சு. இப்போ நல்லா சூப்பராக திக்காக வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, கருணக்கிழங்கு மசியல் ரெடி ஆயிடுச்சு. சௌசௌ பொரியலுக்கு 2 சௌசௌவை எடுத்துட்டு மேல் தோலை சீவிட்டு இந்த மாதிரி கேரட் துருவியில் பெரிய ஓட்டையில் நல்லா துருவி எடுத்துக்கணும். சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணுற மாதிரி இருந்தால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி துருவியில் துருவிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். துருவினதை நல்ல கை வச்சு புழிஞ்சு அதோட சாரை தனியாக எடுத்துக்கணும். அதோட இருந்துச்சுன்னா வேகும்போது கொலக்கொலன் ஆகிடும். பாருங்க, காயை வந்து நல்லா ட்ரையாக புழிஞ்சு எடுத்தாச்சு. இந்த தண்ணியும் வேஸ்ட்டு கிடையாது, அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் வந்து 1 கடாய் வச்சுக்குவோம். அதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம், ஆயில் ஜாஸ்தி தேவைப்படாது. ஆயில் ஹீட் ஆன உடனே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்குவோம். இது ரெண்டும் பொரிஞ்சு வரும்போது கட் பண்ணி வச்சுருக்க 1 வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். 1-2 வதக்கு வதக்கிக்குவோம். இதோட 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட 3 பச்சை மிளகாய் எடுத்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்ல கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுக்குவோம். இப்போ பாசிப்பருப்பு 3 ஸ்பூன் நல்லா ஊற வச்சுட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குவோம். இதில் நம்ம காய் புழிஞ்சு வச்சுருக்க தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சு நல்லா சுண்டுனதுக்கு அப்புறமா நம்ம புழிஞ்சு வச்சுருக்க சௌசௌவை இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பை வந்து சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இதை மூடி போட்டு மூடக்கூடாது, ஓப்பனில் தான் வேக விடணும். 1-2 நிமிஷம் வெந்துடுச்சு, இப்போ பாருங்கள் நல்லா கிளறி விடலாம். இப்போ இதுக்கு தேவையான தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நல்ல 1-2 நிமிஷம் கிளறி விடுவோம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சௌசௌ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காய் வறுவல் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் ஹீட் ஆனவுடனே கொஞ்சம் போல் சோம்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் போல் சீரகம் சேர்த்துக்கலாம். ரெண்டும் பொரிஞ்சு வரும்போது கட் பண்ணி வச்சுருக்க 1 வெங்காயத்தை நம்ம இந்த ஆயிலில் சேர்த்துக்குவோம். இதோட 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கணும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம்.
அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்குவோம். அடுப்பை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கலாம், பொடி வந்து கரிஞ்சிடக்கூடாது. இப்போது இதில் ரெண்டு வாழைக்காயை எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் மீடியமாக வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து ரொம்ப மெல்லிசாகவும் வெட்டிடக்கூடாது, மொத்தமாகவும் வெட்டிடக்கூடாது. இதை தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு இப்போ இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குவோம், நல்லா பிரட்டி விடுவோம். பாருங்கள் எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்துட்டு நல்லா எல்லா காயையும் பிரட்டி விடலாம். இப்போ இதில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்பவும் தண்ணி சேர்த்தா வெந்து கொதகொதன்னு ஆகிடும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு எல்லா காயையும் நல்லா பிரட்டி விடுவோம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பிளேட் போட்டு நல்லா மூடி வச்சு வேக விடுவோம். இப்போ வாழைக்காய் வெந்துட்டுருக்க கேப்பில் 7-8 சின்ன வெங்காயம் எடுத்துக்குவோம். ஒரு 7 பல் பூண்டு எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. வாழைக்காவை நல்லா பிரட்டி விடுங்க. பாருங்கள் பிரட்டிகிட்ருக்கோம். காய் வந்து ஆஃப் பாயில் தான் வேகணும். பாருங்கள் இந்தளவு வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த வெங்காயம் பூண்டு பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா இந்த பூண்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போகணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு பிளேட் வச்சு மூடி ஒரு 2 நிமிஷம் வேக விடுவோம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் காயில் உள்ள தண்ணி எல்லாம் வத்திடுச்சு, அதே நேரத்தில் காய் நல்லா வெந்துடுச்சு. நம்ம போட்ட அந்த வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு நல்ல வாசமாக இருக்குது கமகமனு. அவ்வளோதான் நம்மளுடைய வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. முள்ளங்கி வறுவலுக்கு 1-2 முள்ளங்கியை எடுத்துட்டு நல்ல தோல் சீவிட்டு அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி. இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனவுடனே 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனவுடனே இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்குவோம், கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரியும் போது 1 வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்குவோம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1 கொத்து கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு இதோடு சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க முள்ளங்கி பீசஸை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா ஒரு பிரட்டி விடலாம். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குவோம். 1 நிமிஷம் நல்லா பிரட்டிட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விடலாம். பிரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருவோம். இப்போ 2 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குவோம். 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா கிளறி விடுவோம், அந்த பொடி வாசம் போகணும். கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருவோம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பிளேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு 1 5 பல் பூண்டை 1-2 நசுக்கிட்டு இந்த காயோட சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா பிரட்டி விடலாம். இப்போ இதில் 1 தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக எடுத்துட்டு வெட்டி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருவோம். 1-2 நிமிஷம் கழித்து நல்லா பிரட்டி விடலாம். தக்காளியெல்லாம் நல்லா வேகணும். பிரட்டி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு நல்லா மூடி வச்சுருவோம். அடுப்பு கம்ப்ளீட்டாக சிம்மில் இருக்கணும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணுவோம். பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து மசிஞ்சு வந்திருக்கு, உள்ள தண்ணியும் இல்லை. அவ்வளோதான், சூப்பரான முள்ளங்கி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு வாழைப்பூவை வந்து நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். 1 குக்கர் எடுத்தாச்சு. இப்போ 1 வாழைப்பூவை வந்து நான் சுத்தம் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதை எடுத்து குக்கரில் சேர்த்துக்குவோம். 50 கிராம் பருப்பை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுருக்கேன். அதை கழுவி எடுத்துட்டு வாழைப்பூவோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம்.
இப்போ வந்து கேஸ் இறங்கிடுச்சு, நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். பாருங்க பருப்பு வந்து நல்லா மலர்ந்து நல்லா வெந்திருக்கு. ரொம்பவும் கொத கொதன்னு வெந்துடக்கூடாது. இப்போ இதில் தண்ணியை வடிச்சிட்டு நம்ம வாழைப்பூவை தண்ணியை எடுத்து வச்சிடலாம். வாழைப்பூ தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனவுடனே இதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் ஹீட் ஆனவுடனே கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். ரெண்டும் பொரிஞ்சு வரும்போது நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம் ஒன்று இதோடு சேர்த்துக்குவோம். இதோட மூணு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையும் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கணும். ஒரு 2 நிமிஷமாச்சு வதக்கணும். ஆக்சுவலாக வாழைப்பூ வந்து உங்களுக்கு நீங்கள் கடாயிலே வேக வச்சுக்கலாம், குக்கரில் வேக வைக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. ஆனால் கடாயில் வேக வச்சிங்க அப்படின்னா கேஸ் தான் வேஸ்ட் ஆகும், ரொம்ப நேரம் ஆகும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு தண்ணி வடித்து வச்சிருக்க வாழைப்பூவை இதில் சேர்த்துக்குவோம். இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விடுவோம். இப்போ இதுக்கு தேவையான மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு, தண்ணி பாருங்கள் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வதக்கியாச்சு, சூப்பரான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு பார்த்த இந்த 6 சைடிஷ் ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமா இருங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.